ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் தமிழ் இலக்கண பகுதியில் குச்சியல் உகரம் பற்றி சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ப்ளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. குச்சியல் உகரம், குச்சியல் உகரம் பார்த்தோம்னா சார்பெழுத்துக்களில் ஒரு வகை தான் வந்து குச்சியல் உகரம். குச்சியல் உகரம்னா என்னென்னு பார்ப்போம். குச்சியல் உகரத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம். குச்சியல் உகரத்தை குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம் அப்படின்னு பிரிக்கலாம். குறுமை அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா குறுகிய அப்படின்னு அர்த்தம். இயல் அப்படின்னா ஓசை அப்படின்னு அர்த்தம். உகரம் அப்படின்னா ஊ எனும் எழுத்து. அதாவது இந்த ஊ எனும் குறில் எழுத்து அதற்குரிய ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்காமல் சில இடத்துல அரை மாத்திரை அளவுக்கு குறைந்து ஒழிக்கும், அதுதான் வந்து குச்சியல் உகரம். ஓ எனும் குறியல் எழுத்துக்கு மாத்திரை அளவு பார்த்தோம்னா ஒன்று, அது சில இடத்துல அரை மாத்திரை அளவுக்கு குறைந்து ஒழிக்கும், இதுதான் வந்து குச்சியல் உகர எழுத்துக்கள். அப்போ குச்சியல் உகரத்துக்கு எவ்வளோ மாத்திரைன்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை. குச்சியல் உகரத்துக்கு வந்து அரை மாத்திரை. அடுத்து எந்தெந்த எழுத்துக்கள் வந்து குச்சியல் உகர எழுத்துக்கள்னு பார்ப்போம். குச்சியல் உகர எழுத்துக்கள் வந்து மொத்தம் ஆறு இருக்குது. எந்தெந்த எழுத்துக்கள்னா, இந்த ஆறு வல்லின மெய் எழுத்துக்களோடு சேர்ந்து வர உகர எழுத்துக்கள் தான் வந்து குச்சியல் உகர எழுத்துக்கள். இந்த ஆறு வல்லின மெய் எழுத்துக்களோடு சேர்ந்து வர உகர எழுத்துக்கள் தான் வந்து குச்சியல் உகர எழுத்துக்கள். அதாவது கு சு டு து பு ரு, இந்த ஆறு எழுத்துக்கள் தான் வந்து குச்சியல் உகர எழுத்துக்கள். குச்சியல் உகர எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தோம்னா கு சு டு து பு ரு, இந்த ஆறு எழுத்துக்கள் தான் வந்து குச்சியல் உகர எழுத்துக்கள். இது வந்து ஒரு சொல்லில் எங்கே வரும்னு பார்த்தோம்னா சொல்லோட இறுதியில் வரும். ஒரு சொல்லோட இறுதியில் இந்த ஆறு எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து குச்சியல் உகர எழுத்துக்கள், குச்சியல் உகர சொற்கள். அடுத்து பார்த்தோம்னா குச்சியல் உகரத்தோட வகைகள். ஒரு சொல்லோட இறுதியில் அந்த குசுடுதுபுரு வந்துச்சுனாக்கா குச்சியல் உகரம் அப்படின்னு சொன்னோம். ஒரு சொல்லோட இறுதியில் குசுடுதுபுரு வந்துச்சு அப்படின்னாக்கா எல்லாமே வந்து குச்சியல் உகர சொற்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு தான் வந்து ஒரு ஆறு வகை கொடுத்துருக்காங்க. இந்த குச்சியல் உகரத்தில் ஒரு ஆறு வகை கொடுத்துருக்காங்க. இதில் வந்தால் மட்டும்தான் அது வந்து குச்சியல் உகர எழுத்துக்கள். என்னென்னு பார்ப்போம். குச்சியல் உகரத்தோட வகைகள் என்னென்னாக்கா, நெடில் தொடர் குச்சியல் உகரம், உயிர் தொடர் குச்சியல் உகரம், ஆயுத தொடர் குச்சியல் உகரம், வன் தொடர் குச்சியல் உகரம், மென் தொடர் குச்சியல் உகரம், இடைத்தொடர் குச்சியல் உகரம். குச்சியல் உகரம் வந்து மொத்தம் ஆறு வகை. என்னென்னாக்கா, நெடில் தொடர் குச்சியல் உகரம், உயிர் தொடர் குச்சியல் உகரம், ஆயுத தொடர் குச்சியல் உகரம், வன் தொடர் குச்சியல் உகரம், மென் தொடர் குச்சியல் உகரம், இடைத்தொடர் குச்சியல் உகரம். ஃபஸ்ட்டு நெடில் தொடர் குச்சியல் உகரம் பார்ப்போம். குச்சியல் உகரம்னாலே ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னாக்கா, ஒரு சொல்லோட இறுதியில் குசுடுதுபுருங்கிற அந்த ஆறு எழுத்தில் ஏதாவது ஒரு எழுத்து கண்டிப்பாக வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தால் மட்டும்தான் வந்து அது வந்து குச்சியல் உகர எழுத்து, குச்சியல் உகர சொற்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு டைப் என்னென்னாக்கா நெழில் தொடர் குச்சியல் உகரம். இது பார்த்தோம்னாக்கா நெழில் தொடர் குச்சியல் உகரத்தில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னாக்கா, ரெண்டு எழுத்து சொல்லா மட்டும்தான் வரும். ஒரு சொல்லில் ரெண்டு எழுத்து சொல்லா வந்து அதோட இறுதி எழுத்து குசுடுதுபுரு வந்து அதற்கு முதல் எழுத்து வந்து நெடில் எழுத்தாக வந்திருந்தா அதுதான் வந்து நெடில் தொடர் குச்சியல் உகரம். நெடில் தொடர் குச்சியல் உகரம்னா என்னென்னாக்கா, ஈரெழுத்து சொல்லாக வந்து அதோட இறுதி எழுத்து வந்து குசுறுதுபுரா வந்து அதோட முதல் எழுத்து நெடில் எழுத்தாக வந்திருந்தா அதுதான் வந்து நெடில் தொடர் குச்சியல் உகரம். அதுவே முதல் எழுத்து நெடில் தொடர் முதல் எழுத்து வந்து நெடில் எழுத்தாக வராமல் குறில் எழுத்தாக வந்துச்சுனாக்கா அது வந்து குச்சியல் உகரமே கிடையாது, அது வந்து முச்சியல் உகரத்தில் வந்துடும். நெடில் தொடர் குச்சியல் உகரத்தில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னாக்கா, இது வந்து ஈரெழுத்து சொல்லாம் மட்டும்தான் வரும். இதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா நாகு, காடு, ஆறு. இதில் பார்த்தோம்னா இறுதி எழுத்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து குசுறுதுபுரில் வந்திருக்கு. ஆறு எடுத்துக்கிட்டோம்னா இறுதி எழுத்து ரூ, அதுக்கு முதல் எழுத்து பார்த்தோம்னா ஆ எனும் நெடில் எழுத்து. இதுபோல் ஈரெழுத்தாக வந்து இறுதி எழுத்து குசுறுதுபுரு வந்து முதல் எழுத்து நெடில் எழுத்தாக வந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து நெடில் தொடர் குச்சியல் உகரம். அடுத்த வகை வந்து உயிர் தொடர் குச்சியல் உகரம்.
உயிர் தொடர் குச்சி எழுகுறதுல முக்கியமான பாயிண்ட் என்னென்னாக்கா, இரண்டனுக்கு மேற்பட்ட எழுத்தாக வரும். இரண்டனுக்கு மேற்பட்ட எழுத்தாக வந்துச்சுன்னா அது வந்து உயிர் தொடர் குச்சி எழுகுறோம். ஒரு சொல்லோட இறுதியில் குசுறுதுபுறு வந்து இரண்டனுக்கு மேற்பட்ட எழுத்தாக வந்துச்சுன்னா அது வந்து உயிர் தொடர் குச்சி எழுகுறோம். இதற்கு உதாரணம் பார்த்தோம்னா அழகு, அழகு, அரசு, பண்பாடு, உனது. இதுதான் வந்து உயிர் தொடர் குச்சி எழுகிறதுக்கு உதாரணம். இன்னொன்று பார்த்தோம்னா இப்போ பண்பாடுங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் இறுதி எழுத்துக்கு சிறுதுபுறம் வந்து அதுக்கு முதல் எழுத்து வந்து நெடில் எழுத்து வந்திருக்கு. அப்போ இது நெடில் தொடர் குச்சி எழுகிறதுல வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இது வந்து இரண்டனுக்கு மேற்பட்ட எழுத்தாக வந்திருக்கு. அதனால் பண்பாடுங்கிறது உயிர் தொடர் குச்சி எழுகிறோம். நெடில் தொடர் குச்சி எழுகிறதுல இரண்டு எழுத்து சொற்களாக மட்டும்தான் வரணும். அதுதான் வந்து நெடில் தொடர் குச்சி எழுகிறோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னாக்கா, நெடில் தொடர் குச்சி எழுகிறதுல ரெண்டு எழுத்து சொற்களாக வரணும், உயிர் தொடர் குச்சி எழுகிறதுல இரண்டனுக்கு மேற்பட்ட சொற்களாக வரணும். அடுத்த வகை வந்து ஆயுத தொடர் குச்சி எழுகிறோம். ஒரு சொல்லோட இறுதியில் குசுறுதுபுறுங்கிற ஆறு எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்து வந்து அதற்கு முதல் எழுத்து வந்து ஆயுத எழுத்து வந்துச்சுன்னா வந்து அது வந்து ஆயுத தொடர் குச்சி எழுகிறோம். ஒரு சொல்லோட இறுதியில் குசுறுதுபுறு வந்து அதற்கு முதல் எழுத்து ஆயுத எழுத்தாக வந்துச்சுன்னா அது வந்து ஆயுத தொடர் குச்சி எழுகிறோம். உதாரணமாக எஃகு, கக்ஸு, அக்து. அடுத்து பார்த்தோம்னா வன்தொடர் குச்சி எழுகிறோம். இதுவும் அதே போல தான், ஒரு சொல்லோட இறுதி எழுத்து குசுறுதுபுறு வந்து அதற்கு முதல் எழுத்து வல்லின மெய் எழுத்துக்கள் வந்துச்சுனாக்கா அதுதான் வந்து வன்தொடர் குச்சி எழுகிறோம். உதாரணமாக சுக்கு, கக்ஸு, பட்டு. அடுத்து பார்த்தோம்னா மென்தொடர் குச்சி எழுகிறோம். மென்தொடர் குச்சி எழுகிறமும் அதே போல தான், ஒரு சொல்லோட இறுதி எழுத்து குசுறுதுபுறு வந்து அதற்கு முதல் எழுத்து மெல்லின எழுத்துக்கள் வந்துச்சுனாக்கா அதுதான் வந்து மென்தொடர் குச்சி எழுகிறோம். உதாரணமாக சங்கு, மஞ்சு, நண்டு, சந்து. அடுத்து இடைத்தொடர் குச்சி எழுகிறமும் அதே போல தான், ஒரு சொல்லோட இறுதி எழுத்து குசுறுதுபுறு வந்து அதற்கு முதல் எழுத்து இடையின எழுத்துக்களாக வந்துச்சுனாக்கா அதுதான் வந்து இடைத்தொடர் குச்சி எழுகிறோம். உதாரணமாக கொய்து, சார்பு, மூழ்கு. தேங்க்யூ.